கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம், என் பெயர் நரேசன். இப்ப நான் உங்களுக்கு வயலுக்கு போகலாமா கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல அழகான குறும்புக்கார காக்கா இருந்துச்சா. அது மேல பார்க்குமா, கீழே பார்க்குமா, புல்வெளியில பார்க்குமா? அது பேர் சின்னு. சின்ன காக்கா அப்பவுமே சாப்பிடும் போது அது நண்பர்களுடன் தான் சாப்பிடுமா, நண்பர்களுடன் தான் விளையாடுமா. ஒரு நாள் மேலே பறந்து கொண்டு இருக்கும்போது அந்த காக்கா சோறு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துச்சா. அது கீழே பார்த்தா இலை நிறைய சாப்பாடு. சாப்பாடு சாப்பிட காக்கா எல்லாரோட காக்காவையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காக்கான்னு கூப்பிடுச்சா. எல்லா காக்காவும் வந்துருச்சா. சாப்பிட்டு இருக்கும்போது சின்ன காக்காவுக்கு மட்டும் பாதியில் சந்தேகமா. என்ன சந்தேகம்னா, எங்கள் அம்மாட்ட போய், மா அரிசி எதுலேருந்து வருதுன்னு கேட்டுச்சா. அரிசி நெல்லிலேருந்து வருதுன்னு அம்மா காக்கா சொன்னிச்சா. அம்மா காக்கா வந்து சொன்ன போது அப்புறம் சின்ன வந்து நெல்லில் நெல் எப்படிமா வருதுன்னு கேட்டுச்சா. அம்மா காக்கா வந்து நெல் வந்து பயிர்லேருந்து வருதுன்னு சொன்னிச்சா. பயிர் எப்படிமா வருதுன்னு கேட்டுச்சா சின்ன காக்கா. இப்போ எப்படி உனக்கு அரிசி விளையுது நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என் அம்மா காக்காவும் சின்ன காக்காவும் பறந்து போனாங்களா. பறந்து போனதுக்கப்புறம் கோபால் விவசாயி எங்ககிட்ட உன்னோட சந்தேகத்தை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா. சின்ன காக்கா போய் வணக்கம் வணக்கம் ஐயா, அரிசி எப்படி விளையுது அப்படின்னு கேட்டுச்சா சின்ன. புலவரைய சொன்னாங்களா, அரிசி வந்து என்னோட உடைய நிலத்தை பயப்படுத்தணுமா, எதற்கு வச்சதுனால விதைக்கணும். இப்போ நல்லா நீர் பார்த்தினோடனே வளர்ந்துடும். அதை பிடுங்கி நாற்று நடணும். அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நீர் பாய்க்கணும். அரிசி வந்து நெல் பயிராக மாறுது, நெல் பயிர்லேருந்து பாலாக மாறுது, பால் வந்து நெல்மணியாக மாறுது. இதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளருமா. வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை காலம் வந்து எல்லாம் அறுத்துருவாங்களா. அறுத்து முடித்தோன்னே காகம் உன்னோட அழகால் இந்த நெல்லை கொத்தி செல் அப்படின்னு சொன்னாரா உழவரையா. உழவரையா சின்ன சொன்னா உழவரையா, எங்களுக்கும் மக்களுக்கும் சோற்படுற சா நீங்கய்யா அப்படின்னு சொன்னிச்சா. நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.